ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் விரிவானம் தமிழ் ஒளிர் இடங்கள். தமிழின் பெருமையை விளக்கக்கூடிய இடங்கள் தான் சிலவற்றை நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். போட்டித் தேர்வுன்னு வரும்போது கண்டிப்பா இதுல இருந்து கேள்விகளானது கேட்கப்படும். நாம இந்த பாடத்துல வந்து என்னன்னு சொன்னா, இது எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு எல்லாமே தெளிவான முறையில எளிமையா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். முழுமையா கவனிங்க, ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், தேர்வுல எடுத்து எழுத முடியும். தஞ்சை சரஸ்வதி மகள், நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தஞ்சாவூர்ல உள்ள சரஸ்வதி மகள். சரஸ்வதி நம்மளுக்கு கல்வியுண்ட தெய்வம் சொல்லுவோம். அப்போ நம்ம கல்வியுண்ட தெய்வத்தை எப்பவுமே நினைச்சு தஞ்சம் புகணும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். சரஸ்வதி வந்து நம்ம கிட்ட தஞ்சமானாங்கன்னு சொன்னா எப்பவுமே நம்ம எல்லாத்துலயும் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த இதுலதான் இருப்போம். மொழியே அடுத்து நம்ம போகவே மாட்டோம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா சரஸ்வதி எப்பவும் தஞ்சம் ஆக்கிக்கிடணும் நம்ம கூட அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்கள்ல தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. இந்த நூலகம் வந்து கிபி 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்தி கூறுது. அப்போ 1122 ஞாபகத்துல வச்சுட்டா மறக்கவே மறக்காது. இங்கு தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் என்ன உள்ளன. தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளின் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளது. தஞ்சாவூர்ல வந்து சரஸ்வதி மகால் நூலகம் பார்த்தோம். இப்ப பல்கலைக்கழகம், என்னன்னா பல்கலைக்கழகத்துக்கு தேவையானதை நூலகத்துல போய் தான் தேடி நம்ம படிப்போம். அப்ப இது ரெண்டுமே என்னன்னா தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர்னா நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப இங்க எப்போன்னா கிபி 1981 தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இப்ப 1122 நம்ம பார்த்தோம் முதல்ல நூலகம். இப்போ 10ல் 1 போயிட்டுனா 9, 10ல் 2 போயிட்டுனா 8. அப்போ 1 சைடில் போட்டுக்கிட்டு 9, 8 ஞாபகத்தில் வச்சுன்னா 1981 தோற்றுவிக்கப்பட்டதுன்னு மறக்காது. அப்போ தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னால் 1981 தோற்றுவிக்கப்பட்டது. 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வானத்திலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு என தெரியும் வகையில் இந்த கட்டட அமைப்பானது காணப்படுது. இதில் பாருங்கள், தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கல, இதே போல் கட்டட அமைப்பானது காணப்படுது. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பது தான் இப்பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கமாக காணப்படுது. கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் இங்கு காணப்படுது. அப்போ நம்மளுக்கு 5 புலங்கள்ங்கும் போது அதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கலையானது ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி சுவடிகள் தான் என்ன செய்யுது, நம்மளுடைய பண்பாட்டை எடுத்து சொல்றதுக்கு முழுமையா காணப்படுது சுவடி. அடுத்து வளர்த்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம். தமிழானது மொழி அறிவோடும் அறிவியல் அதோடும் காணப்படுது அப்படின்னு சொல்லி 5 புலங்களும் 25 துறைகளும் காணப்படுது. இந்த பல்கலைக்கழகத்துல வந்து என்னன்னு சொன்னா, தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவத்துறை மூலம் பொது மக்களுக்கு பயனுள்ள வகையில மருத்துவ தொண்டு செய்து வருகிறது. இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இப்பல்கலைக்கழகமே வழங்குகிறது. அப்ப நம்மளுக்கு இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை எந்த பல்கலைக்கழகம் வழங்குகிறது? தஞ்சாவூர்ல உள்ள தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஞாபகத்துல வந்துடணும். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய நூலகமாகவும் காணப்படுது. உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் வந்து இங்க கல்வி கற்று வர்றாங்க. அடுத்ததா உவேசா நூலகம் சென்னை. சென்னைங்கிறது நம்மளுக்கு மறக்காது. இப்ப தமிழ் தாத்தானாலே உவேசாங்கிறது மறக்காது. அப்போ சுதந்திரம் வாங்குறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நூலகமானது தொடங்கப்பட்டுச்சு. உவேசா நூலகம் அப்படிங்கிறது வச்சுன்னா 1942 தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நூலகத்துல தமிழ் தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் காணப்படுது. அடுத்து ஓலைச்சுவடிகள் எத்தனை காணப்படுது அப்படிங்கும் போது 2128. அப்போ இதுல பாருங்க, ரெண்டு ஞாபகத்துல வச்சுக்கலாம், 2 + 1 = 2021 போது அடுத்து என்னன்னு சொன்னா, இந்த 9ல் 1 போயிட்டுனா 8. அப்போ 2128 அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடிகளும். அது மட்டும் இல்லாம தமிழ் நூல்கள் எத்தனை காணப்படுது தமிழ் தாத்தா உவேசா நூலகத்துல அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, 29, அடுத்து 41 இதுலயே இருக்கு. நம்ம வந்து இந்த வரிகள் இந்த வருஷத்தை முதல்ல ஞாபகத்துல வச்சிட்டோம்னா ஈஸியா என்ன செஞ்சிடலாம், மீதி உள்ளதை எடுத்து எழுதிடலாம். 21, 28 ஓலைச்சுவடிகளும், 29, 41 தமிழ் நூல்களும் உள்ளன அப்படின்னு கூட எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து கீழ்த்திசை நூலகம் சென்னையில காணப்படுது. கீழ்த்திசை நூலகம் சென்னை. இப்ப இந்த நூலகம் கீழ்த்திசை நூலகம் வந்து எந்த ஆண்டுங்கும்போது கிபி 1869. கீழ்த்திசை நூலகம் அப்படின்னு சொன்ன உடனே இதுவும் சென்னையில தாங்கும் போது இந்த கீயை ஞாபகத்துல வச்சுக்கணும். இதை பாருங்க, ரெண்டும் கீயை போட்டோம் அப்படின்னு சொன்னா இங்கோர் முட்டை தெரியுதா,
அப்போ 1800. அடுத்து இந்த இது இது அப்படி மாத்தி போட்டோம்னா 6 6 மாத்தி போட்டா 9. அப்போ 1869 கீழ்த்திசை நூலகம் சென்னையில தொடங்கப்பட்டது அப்படின்ட்டு. இங்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் ஒலைச்சுவடிகளும் உள்ளன. கணிதம் வானியல் மருத்துவம் வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இடம்பெற்றிருக்கு. தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7 தளத்துல இயங்கி வருது. அப்போ தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7 தளத்தில் இயங்கி வருவது எது அப்படின்னு சொன்னா கீழ்த்திசை நூலகம் சென்னையில் உள்ள கீழ்த்திசை நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு வரணும். அடுத்ததா கன்னிமாரா நூலகம், இதுவும் சென்னையில தான். கிபி 1896 அதுல 69 பார்த்தா இதுல 96. கேன் ஏற்கனவே சொன்னேன், அதுல 2 0 இருக்க மாதிரி நம்ம ஞாபகத்துல வச்சுன்னா 1800. அடுத்து இங்க என்னன்னு சொன்னா கன்னிமாராங்கும் போது இதுவும் சென்னையில என்னன்னா 96, அதுல 69 போட்டா இங்க 96 மாத்தி போட்டுக்கணும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். தமிழ்நாட்டினுடைய மைய நூலகமாக காணப்படக்கூடியது எது அப்படின்னு சொன்னா கன்னிமாரா நூலகம். கன்னி பெண்கள் தான் என்னன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில வந்து மைய வாழ்க்கையுண்டு ஒரு முக்கியமான நல்ல மகிழ்ச்சியான பருவம் எதுன்னா கன்னி பருவம், அதான் மையமான பருவம் அப்படின்னு கூட நீங்க தொடர்புப்படுத்திக்கிட்டீங்கன்னா எளிமையா இருக்கும். தமிழ்நாட்டின் மைய நூலகம்ங்கிறது கன்னிமாரா நூலகம். இஃது இந்திய நாட்டின் களஞ்சிய நூல்களில் ஒன்றாகவும் விளங்குது. இந்த நூலகத்துல வந்து 600,000 மேற்பட்ட நூல்கள் காணப்படுது. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகம் நாளிதழ் பருவ இதழ்கள் ஆகியவற்றில் ஒரு பிரதி இங்கு பாதுகாக்கப்பட்டு வருது. நம்மளுக்கு கூட கேட்கலாம் என்னன்னு சொன்னா நாளிதழ் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொன்னா கன்னிமாரா நூலகம். என்னன்னு சொன்னா கன்னி பெண்கள் வந்து என்ன செய்வாங்க, மனசு வந்து அப்ப வந்து எந்த கவலையும் இருக்காது, அதனால எல்லா நூல்களையும் என்ன செய்வாங்க படிக்கிறது மட்டும் இல்லாம மனசுல வந்து ஞாபகத்துலயும் வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு கூட தொடர்பு. மூன்றாம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருது. அப்ப கன்னிமாரா நூலகத்துல எந்த தளத்துல வந்து மறைமலை அடிகள் நூலகம் காணப்படுது அப்படின்னு சொன்னா 3 தளத்துல. அடுத்து வள்ளுவர் கோட்டம் சென்னை. திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில சென்னை கோடம்பாக்கத்துல எங்கன்னு சொன்னா கோடம்பாக்கத்துல வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு. கட்டுமான பணிகள் வந்து 1973 தொடங்கி 76 முடிக்கப்பட்டிருக்கு. நம்ம முதல்ல இந்த 73 ஞாபகத்துல வச்சுன்னா 3 கழிச்சு அதை முடிச்சாங்க அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப பாருங்க இந்த வேங்கிற எழுத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேங்கும் போது இந்த 6 மாதிரி இருக்கா, இதை அப்படி மாத்தி போட்டுக்கிட்டோம்னா 1900. அடுத்து இந்த வேங்கல பாருங்க இப்படி இருக்கா, இது வந்து என்னன்னு சொன்னா 7 ஞாபகத்துல வச்சுக்கணும். 10 7 பெற்றுன்னு சொன்னா 3. அப்போ 1973 என்ன செஞ்சிருக்காங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. 1973 தான் நம்மளுக்கு என்னன்னு சொன்னா சிற்ப கலைக்கூடம் பூம்புகார்லயும் காணப்படக்கூடியதை நம்ம பார்ப்போம். அதனால என்னன்னு சொன்னா இந்த 1973 வள்ளுவர் கோட்டம் பூம்புகார் பூங்கும் போது என்னன்னு சொன்னா இதுல பாருங்க நம்மளுக்கு பூன்னு சொல்லி எழுதும் போது இந்த இது 7 மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது இது 2 1 அப்படின்னு கூட ஞாபகம் வைக்கிறதுக்காக தான் இப்ப சொல்றேன். அப்போ 1973 வள்ளுவர் கோட்டில என்னன்னு சொன்னா திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனால 2 யானைகள் இழுத்து செல்வது போன்று கருங்கற்களால உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய அடிப்பகுதி வந்து 25 நீளமும் 25 அகலமும் கொண்டு காணப்படுது. தேருடைய மொத்த உயரம் என்னன்னு சொன்னா 128 நம்ம உயிர் எழுத்துனா 12 மெய் எழுத்துனா 18. அப்ப என்னன்னு சொன்னா நம்ம வந்து அந்த 1 128 மொத்த உயரம் போது 128 மறக்காது. ஏன்னா இது ரெண்டுமே 25 தான், நீளமும் அகலமும். அடுத்து 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள் தனி கற்களால அமைக்கப்பட்டிருக்கு. கடைக்கோடி 2 சக்கரங்கள் வந்து பெரியனவாகும், நடுவில் 2 சக்கரங்கள் சிறியனவாகவும் இருக்கு. நம்மளுக்கு கடைக்கோடியில்தான் என்னன்னு சொன்னா 2 சக்கரம் பெருசு, நம்ம முழுமையா முழுசும் தெரிஞ்சிருக்கணும். தேருடைய மையத்துல வந்து எண்கோண வடிவ கருவறையில இருந்து திருவள்ளுவரின் சிலை அழகாக அமைக்கப்பட்டிருக்கு, அதான் கவினூரா அமைக்கப்பட்டிருக்கு. வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்காக அரங்கம் ஒன்றும் காணப்படுது. வள்ளுவர் கோட்டத்துல 1330 குரல்களும் குரட்பாக்களும் செதுக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பால் வந்து கருநீர பளிங்கு கல்ல. அப்போ அறங்கும்போது என்னன்னு சொன்னா இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது, அதனால என்னன்னு சொன்னா கருப்பு நிறமா காணப்படுது அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுன்னா கருநீர பளிங்கு கல் வந்து அறத்துப்பால். பொருட்பாலுங்கும் போது வெண்ணிற பளிங்கு கல், பொருள் வந்து எல்லாருக்கும் கண்ணுல வெண்மை நிறத்துல பளிச்சுன்னு தெரியுது அப்படிங்கும் போது பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும், இன்பத்துப்பால் வந்து செந்நிற பளிங்கு கல்லிலும். என்னன்னு சொன்னா அந்த சூரியன் மறையும் போது செந்நிறத்துல பார்க்கவே அப்படி உள்ளத்தை கொள்ளை கொள்றது போல இருக்கும். அப்ப இன்பத்துப்பாலுங்கும் போது செந்நிற பளிங்கு கல்லாம் அழகா பொறிக்கப்பட்டிருக்கு. மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கு. அடுத்ததா திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி, இதை வந்து நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம். இந்தியாவினுடைய தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால நிறுவப்பட்டிருக்கு. விவேகானந்தர் பாறைக்கு அருகில
கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீதுதான் இச்சிலை அமைக்கப்பட்டிருக்கு. முதல் எழுத்துக்காய் மொத்தம் எத்தனைனா 30. அப்ப 30 அடி உயர பாறை மீதுதான் இந்த சிலையானது என்ன செஞ்சிருக்கு அமைக்கப்பட்டிருக்கு. 1990 இப்பணி தொடங்குச்சு. தொடங்கினது எப்போ அப்படின்னா 1990. ஆனா பொதுமக்கள் பார்வைக்காகும் போது 2000 ஜனவரி திங்கள் முதல் நாள் அன்று திறந்து வைக்கப்பட்டுச்சு. பாறையிலிருந்து சிலையின் உயரம் வந்து 133 அடி. திருக்குறளின் மொத்த அதிகாரங்களை குறிப்பதற்காக இது காணப்படுது. அறத்து பள்ளி அதிகாரங்களை உணர்த்தது போல பீடம் வந்து 38 அடி உயரம் கொண்டதா காணப்படுது. நம்மளுக்கு அறம்ங்கிறது அறத்துப்பால் எத்தனைன்னு தெரியட்டா கூட 33 ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1333 அதிகாரம் சொல்றோம்ல, அதுல 3 ஞாபகத்துல வச்சுன்னா அடுத்து இதை இணைச்சிங்க 8038 அறத்துப்பால்ல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பீடம் 38 அடி உயரம் கொண்டதா அமைக்கப்பட்டிருக்கு. பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில சிலை 95 அடி உயரம் உடையதா அமைக்கப்பட்டிருக்கு. அதோட பீடத்தினுடைய உட்புறத்துல வந்து மண்டபம் ஒன்று அமைந்திருக்கு. மண்டபத்தின் உட்சுவர்ல வந்து அதிகாரத்திற்கு 1 குறள் வீதம், 133 குறட்பாக்களும் தமிழ்ல ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை என்ன செஞ்சிருக்காங்க, 3681 கருங்கற்கள் பயன்படுத்திருக்காங்க. ஏற்கனவே 38 நம்ம அதிகாரம் பார்த்தோம், 3, 8 அதுக்கு இடையில 6, 3, 6 ஞாபகத்துல வச்சுன்னா 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. அப்ப திருவள்ளுவரின் சிலை எத்தனை டன் எடை கொண்டதுன்னு சொன்னா 7000, எழும்பி ஜொலிக்கக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம். 7000 டன் எடை கொண்டது. திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதி காணப்படுது. உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து ஏராளமான சுற்றுப்பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்றாங்க. தமிழின் பெருமை மிக அடையாளமாக இந்த சிலையானது என்ன செய்து உயர்ந்து காணப்படுது. உலகின் தமிழ் உலக தமிழ் சங்கம் சொன்ன உடனே மதுரை, ஏன்னு சொன்னா 3rd சங்கம் எங்க நடந்துச்சுனாலே மதுரை தான், தூங்கா நகரம்னாலும் மதுரை தான். அப்ப என்னன்னு சொன்னா மதுரை மாநகரின் தல்லாக்குளம் பகுதியில காந்தி அருங்காட்சியகம் அருள்லதான் உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டிருக்கு. அப்ப எந்த இடத்துக்கு பகுதியில அப்படிங்கும் போது தல்லாக்குளம். என்னன்னு சொன்னா யாரையுமே வந்து சங்கத்துக்கு வாங்கன்னு தள்ளவே வேண்டாம், தன்னால வருவாங்க அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். காந்தி அருங்காட்சியகத்துக்கு அருகில காணப்படுது. சுமார் 87,000 சதுர அடி பரப்பளவுல மனதை கவரும் வகையில கட்டப்பட்டிருக்கு. 1981 மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டுல மதுரையில உலக தமிழ் சங்கம் நிறுவப்படணும்னு அறிவிச்சிருக்காங்க. அப்ப 8 எடுத்து வைக்கணும், நம்ம சங்கம் இருந்ததுக்காக நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா முயற்சி செய்யணும்னு 8 எடுத்து வச்சிருக்காங்க. ஞாபகத்துல வச்சுக்கலாம், 1981 என்ன உலக தமிழ் மாநாடு மதுரையில நடந்துச்சுங்கிறதும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். எப்போ அதை அறிவிச்சாங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். 1981 அடி எடுத்து வச்சது வந்து 2016 என்ன செய்ய முடிவடைஞ்சு திறக்கப்பட்டிருக்கு. அப்போ 2016 16 பெற்று பல்லாண்டு வாழுன்னு சொல்ற மாதிரி தமிழ் சங்கமானது திரும்பியும் தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம். 2016 திறந்து வைக்கப்பட்டது. பன்னாட்டு அளவிலான கருத்தரங்க கூட்டங்கள், ஆய்வரங்கள், நூலகம், பார்வையாளர் அரங்கம் ஆகிய கவினுரை அமைக்கப்பட்டிருக்கு. அழகுரை அமைக்கப்பட்டிருக்கு. வெளிப்புற சுற்றுச்சுவர்ல 1330 குறட்பாக்களும் இடப்பட்டிருக்கு. உலக தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்க தமிழ் காட்சி கூட தனி கட்டடத்துல இயங்கி வருது. தருமிக்கு பாண்டி மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாட புராண காட்சி வந்து இதனுடைய நுழைவாயில புடைப்பு சிற்பமா செதுக்கப்பட்டிருக்கு. அப்ப எந்த சிற்பமா செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா புடைப்பு சிற்பமா செதுக்கப்பட்டிருக்கு. இங்குள்ள காட்சி கூடத்துல வந்து வள்ளல்கள், புலவர்கள் ஆகியோருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களா சிற்பங்களா காணப்படுது. அது மட்டும் இல்லாம தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோருடைய முழு உருவ வெண்கல சிலைகளும் நிறுவப்பட்டிருக்கு. தொல்காப்பியருங்கும் போதே நம்மளுக்கு மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியர் இயற்றியது. தமிழ் மகள் என அழைக்கப்படக்கூடியவர் ஔவையார், கபிலர். முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டிருக்கு. மேலும் இந்த சுற்றுச்சுவர்ல சங்க இலக்கிய காட்சிகள், வண்ண ஓவியங்களா வரையப்பட்டிருக்கு. 3rd தமிழ்ச்சங்கம் அமைந்த மதுரையில உலக தமிழ் சங்க கட்டடமும் சங்க தமிழ் காட்சி கூடமும் தமிழின் பெருமையை பறைசாற்றி காணப்படுது. அடுத்ததா சிற்பக்கலை கூடம் பூம்புகார். 2000 முன்னாடி சோழர்களின் தலைநகரமா துறை நகரமாகவும் விளங்கியதான் பூம்புகார்ங்கிறது. இந்த நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலையும் பட்டினப்பாலையிலும் இடம்பெற்றிருக்கு. அப்ப பூம்புகார் பற்றிய செய்தி எதுல காணப்படுது அப்படின்னு சொன்னா சிலப்பதிகாரத்துல. சிலம்புடைய கதையை வந்து சிலப்பதிகாரம் எடுத்து சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். அப்ப சிலப்பதிகாரத்திலையும் பட்டினப்பாலையிலையும் இடம்பெற்றிருக்கு. மருவூர் பாக்கம் எனும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் எனும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததா சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. அப்ப சிலப்பதிகாரத்தை மறுபடியும் நம்ம என்ன செய்யலாம் கேட்டோம்னாலும் அது என்ன செய்ய சலிக்காது அப்படின்னு நேரத்துல வச்சுன்னா மருவூர் பாக்கம் எனும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் நகரப்பகுதி அமைந்திருக்கதா காணப்படுது. கடல் கொள்னால பூம்புகார் நகரம் அழிஞ்சு விட்டு இந்த நகரனுடைய பெருமை உலகறிய செய்யதான் கிபி 1973 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். வள்ளுவர் கோட்டம் சென்னையில வந்து 1973 தான் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கேயும் 1973 தான் பூம்புகார் கடற்கரையில சிற்பக்கலை கூட ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இக்கூடத்துல வந்து ஏழு நிலை மாடங்களை கொண்டு காணப்படுது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்பங்களின் தொகுதி இதுல இடம்பெற்றிருக்கு. கண்ணன் வரலாற்றை 50 ஒன்று குறை ஞாபகம் வச்சுக்கிட்டா 49 தொகுதிகள் சிற்ப தொகுதி வந்து இடம்பெற்றிருக்கு. மாதவிக்கு ஒரு நெடிய சிலையே இங்கு நிறுவப்பட்டிருக்கு. கலைக்கூடத்திற்கு அருகில லஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகியவும் காணப்படுது. இளஞ்சி மன்றத்திலையும் பாவி மன்றத்திலையும் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் வந்து நம் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்துதான் காணப்படுது. நெடுங்கல் மன்றத்துல வந்து நெடிய கற்றூண் ஒன்றும், அதை சுற்றி 8 சிறிய கற்றூண்களும், 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டா காணப்படுது. அப்போ 8 நம்மளுக்கு என்னன்னு சொன்னா, நெடுங்கல் கல்லுலதான் என்னன்னா சிற்பங்களா வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லணும்னா, நெடுங்கல் மன்றத்துல நெடிய கற்றூண் ஒன்றும், அதை சுற்றி 8 சிறிய கற்றூனும், 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டா காணப்படுது. நாம பார்த்த ஒவ்வொன்றுமே என்னன்னு சொன்னா, தமிழுடைய பெருமையை உலகறிய செய்ய நிறுவப்பட்டது ஆகும். இதை வந்து நம்ம காணும் போது என்னன்னு சொன்னோம்னா, நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பை வந்து நம்ம அறிய முடியுது. இவற்றை எல்லாம் பாதுகாப்பதும் தமிழர்கள் நம்முடைய கடமையாகவும் காணப்படுது. தமிழ் ஒளிர் இடங்களை கேட்டதோடு மட்டுமில்லாம தேர்விலையும் கேள்வி கேட்ட சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்.